ஹலோ வெல்கம் பாக்டேம்ஸ் சேனல் இந்த வீடியோல வீடியோ பாத்தீங்கன்னா ஏஆர் கே பார்ட் நைன் தான் பார்க்கறோம் நம்ம சேனலுனா மார்கம் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணி அப்படி இந்த வீடியோ குத்துருங்க வாங்க இப்ப கேம் குழப்பம்

வேற லெவல்ல இருக்கு இல்லையா அந்த கடல்ல இருந்து பாக்கும்போது சோ அதுக்காகவே நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன் ரொம்ப கியூட்டா செம்மையா இருந்தது சோ இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு சொன்னேன் சோ அதுவும் வந்து நம்ம மாட்டிக்கிற தான் இருக்கு அது என்னன்னா ஒரு கண்ணாடி ஸோ கண்ணாடி வந்து நமக்கு ஸ்கின்ல கொடுத்துருக்காங்க ஸோ நிர்டி கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இதை நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த நிர்டி கிளாஸ் தான் கொடுத்தாங்க இதை நான் போட்டு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ஏதோ வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியே இருக்கு ரொம்ப வந்து சிரிப்பாக இருக்குது ஸோ எனக்கு இது வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இல்லாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா பாக்குறதுக்கு அந்த தொப்பியை பார்க்கும்போது ஒரு அண்டர் மாதிரி இருக்குது பட் இதை பாக்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி ப்ரொஃபஷ்னல் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கண்ணாடியை போடலாமா இல்லைன்னா தொப்பியை போடலாமா எனக்கு வந்து தொப்பியை போட்டால் தான் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அந்த கண்ணாடியை போட்டால் ஏதோ வந்து ப்ரொஃபஸர் ரேஞ்சில் இருக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் ஸோ இது ரெண்டுமே எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நமக்கு கொடுத்தாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த விஷயத்தை ஆரம்பிச்சிடலாமா ஸோ பர்சியூட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன் தி சவுட் ஆஃப் தி ஐலேண்டுன்னு ஒன்று போட்டுருக்காங்க ஆக்சுவலாக போன வீடியோவில் இதை தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து சவுத்தில் வந்து ஒரு கேவ் இருக்குன்றாங்க அதாவது ஒரு கொகை இருக்குன்றாங்க ஸோ அந்த கொகையை நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கொகையை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா அந்த கொகைக்குள்ளே என்ன இருக்கும் எப்படி இருக்குங்கிறது சுத்தமாக இதே இல்லை இதுவரையும் நான் அந்த இடத்துக்கு கூட போனதில்லை இப்போ நான் வந்து மேப்பை பார்த்து அந்த இடத்தாண்ட வந்துட்டேன் வரும்போது எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் ஒரே ஒரு டிப்ளோசார் மட்டும் நம்ம போற இருந்து சரி அதை அடிச்சு டேம் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிக்கு வந்தேன் பட் அந்த டிப்ளோ சார் வந்து அப்படியே குடு 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 குடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தது கைஸ் எங்க தான் ஓதுன்னு பார்த்தா அது வந்து ஒரு டூடோவை ஒருத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த டூடோவை வந்து அது காலி பண்ணிடுச்சு காலி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு அதை சாப்பிட பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை விட்டு டப்பு டப்பு டப்புனு அதை போட்டு தள்ளி அதை மயக்கம் ஆக ஸோ ரெண்டு அடி அடிச்சா இருந்தாலும் அது மயக்கமே ஆகல குடுன்னு ஓட ஆரம்பிச்சிச்சு தொடர்ந்து போய் அதை பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருந்தேன் வாழை காட்டி செலுக்கு 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 முன்னாடி போயிட்டே இருக்கு மண்டமலையே நங்குன்னு ஒன்று போட்டதுக்கு அப்புறம் தான் அது மட்டையாச்சு ஸோ இப்போ வந்து இதை டேம் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஸோ டேம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபுட்டு தேவை அதாவது மீட்டு தேவை ஆக்சுவலாக நான் வரும்போது மீட்டெல்லாம் எடுத்துகிட்டே வரல ஸோ இதெல்லாம் டேம் பண்ணுங்கிற ஐடியாவே இல்லாமல் அப்படியே வந்துட்டேன் எனக்கு மட்டும்தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது என்னோட குக்குடு மீட்டு மட்டும் தான் இருக்குது சரி பரவாயில்ல இதை ரெண்டு கொடுத்து பார்க்கலாம் இதுவும் வந்து கேம் ஆகும் பட் என்னன்னா இது சீக்கிரமா காலி ஐட்டம் இது பத்தாது ரா மீட்டா இருந்தா கொஞ்ச நேரம் வைக்க முடியும் அதனால நான் என்ன பண்ணேன்னா ரா மீட்டை எடுக்கிறதுக்காக பக்கத்துல ஏதாச்சும் டூடோ இருக்கான்னு பார்த்து ரெண்டு டூடோ போட்டு தள்ளி அந்த டூடோட மீட்டை எடுத்து வந்து அது கிட்ட கொடுக்கலாங்கிற முடிக்கு வந்தேன் சோ பக்கத்துலயே நல்லதா ரெண்டு மூணு டூடோ கிடைச்சது சோ அந்த டூடோ யூஸ் பண்ணி இந்த டிப்ளோசாரஸ வந்து டேம் பண்ணிட்டேன் இதை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சேஃப்டி கொண்டு போலாம் ஸோ நம்ம வந்து இப்போ போக போகிறது வந்து ஒரு காட்டுக்குள்ள இது வரையும் நான் வந்து உள்ள கா காட்டுக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பட் ஆனால் இதோட உள்ளே போனதே இல்லை இதுவரையும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே போக போகிறேன் என்னென்ன டைனோசர் இருக்க போகுது என்னென்ன ஆபத்துகள் இருக்க போகுதுங்கிறத சுத்தமாக ஐடியாவே இல்லை சரி ஒரு பாதுகாப்புக்கு இந்த டில்லோப்போசாரஸாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் கூட்டு போனேன் லாஸ்ட்டில் உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க தான் இருக்கானு ஸோ இவங்கள சரி இவங்களை அடித்து வந்து டில்லோப்போசாரஸு சாப்பாடாவது போகலான்னு பார்த்தா கீழே வர உண்டானுங்க இட் டே டே நீ எங்கடா போகிற அடாப் ஃபார் இதே கஷ்டப்பட்டு உன்னை டேப் போனேன் அவனை பிடிக்க போய் அவன் கீழே செத்து போயிட்டானோ என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு ஸோ அவனை காலி பண்ணலான்னு நினச்சிட்டு டே என்னடா தம்பி நீ அண்ணன் அண்ணன் தான் பார்த்து அடிச்சிட்டு இருக்கேன் டக்குன்னு உள்ள பூந்தா அடிக்கிறான் அவன் ஸோ ரொம்ப துண்ணா அடிச்சிட்டா எங்கே போனாலும் தெரில காய்ச்சி பாவம் வர நான் இப்போதான் டேம் பண்ணி கொண்டு வந்து அடோடா கில்ட்டு கில் பண்ணிட்டான் அப்ப உயிரோட தான் இருக்கான் பையன் டேய் சூப்பரா அங்க தூரத்துல தூரத்தில் இருந்து கீழே குச்சும் உயிரோட தான் நீ நம்ம கீழே குச்சா செத்துவான்னு பயமா இருக்கேன் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா நம்ம கீழே குதிக்கும் போது எழுத்து காலியாகவும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் மேலே வர முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி நம்ம வேணா அப்படி லைட்டா சுத்தி போய் நம்ம வந்து அவனை பார்க்க முடியுதான் பார்க்கலாம் திலோப்போ சரச ஓகே நான் லைட்டா சுத்தி வந்தேன் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சரச எப்படியா நம்மள மோப்ப பிடிச்சி வந்துச்சு சூப்பரா போ போற லவ்ல ஒருத்தனை போட்டு வர தள்ளிட்டு வந்திருக்க வேற மாதிரி வேற மாதிரி ஸோ இப்போ வந்து நம்ம கேவுக்கு போற இடத்துக்கு போகலாங்க ஸோ மேப்பை பார்த்து எப்படியோ நான் ஒரு வழியாக கேவ் இருக்க இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய கார்னிவைரஸ் வந்து பயங்கரமாக வரும்னு நினச்சேன் வெறி பயங்கரமான மிருகங்கள்லாம் வரும்னு பார்த்தா இந்த ட்ரில் டாப்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு மூணு ட்ரெஷர் இவங்க ஃபேமிலியே இருக்கு போல இருக்கு ஸோ இவங்க மூணு பேர் தான் கண்ணுக்கு பட்டாங்க இவங்களோட எக்ஸ் இங்கே எங்கேயோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக போன வாட்டி இவங்களோட எக்கை திருடி அடி வாங்கினது எனக்கு தெரியும் அதனால் இந்த வாட்டி எல்லாம் தெரியாமல் நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் ஏன்னா இப்போ அடி வாங்கிற நிலைமையில நம்ம இல்லை சரி நம்ம வந்து கொகையை மட்டும் தேடுவோம்

பெரிய பெரிய டைனோசர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு வந்து நான் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுவுமே இல்லை சரி ஒன்றும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் ஸோ நம்ம இந்த இடத்துல தான் அங்கே கேவ் இருக்கு கேவ் கிட்டத்தட்ட வந்தாச்சு ஸோ அந்த கேவ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ நான் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறேன் எங்கேயாச்சும் கேவ் கிடைக்குமானு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி என்னால் பார்க்க முடியுது ஸோ அது எட்னோ ஹோல்னு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தேன் அது வந்து கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்க மாதிரி இது ரொம்ப குட்டியாக தான் கைச்சிருக்கு நான் கூட பெரிய கேவாக இருக்கும்னு நினச்சேன் பட் சின்ன ஒரு ஹோலாக தான் இருக்குது ஸோ உள்ளே போனோடனே வந்து நம்ம ஒரு டிஸ்கவர் லொக்கேஷன் போட்டாங்க சோ நம்ம வந்து ஒரு கேவ கண்டுபிடிச்சாச்சு உள்ள போனா எதுவும் மினுமினுக்கிற மாதிரி இருக்கு கை என்ன இதுடா மினுமினுக்கிற மாதிரி இருக்கு பயங்கரமா இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையேங்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே நம்ம வந்து என்னதான் போய் பார்க்கலாம் மேபி எதாவது மினிமல் டைனோசர் உள்ள இருக்காங்கிற மாதிரி கூட எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா அது பாக்குறதுக்கு வந்து முள்ளு முள்ளா இருக்கு கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அது அசையவே இல்லை கண்டிப்பா ஒரு டைனோசரா இருந்தா அது வந்து அசைஞ்சிருக்கணும் பட் அது அசையவே இல்லைங்கிற போது அது வந்து ஏதோ ஒரு ஸ்டோனா இருக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நவுறாத ஒரு பொருளா இருக்கலாம் சரி அதை என்னதான் அப்படிங்கறத பாக்குறதுக்காக நான் கொஞ்சம் கிட்ட போனேன் ஸோ கிட்ட போகிறதுக்கு முன்னாடி போக போக இருட்டாயிடுச்சு கைஸ் ஸோ இருட்டானா நமக்கு வந்து கொஞ்சம் ஆபத்துங்கிறதால நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்த வழியை வர நான் மறந்துட்டேன் இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா நான் வந்த வழியில வந்து ஒரு வெளிச்சம் இருக்கணும் ஸோ அந்த வெளிச்சமே இல்லை சரி குடுன்னு ஓடி போயிட்டு எங்கடா வெளிச்சம் காணாமல் போயிடுச்சுன்னு போய் பார்த்தா எங்கேயுமே வெளிச்சம் காணுங்க கதோகிதோ முட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயம் வந்துச்சு சரி மறுபடியும் அப்படியே வந்து வெளியில போய் பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்ட இருக்கிறது நல்லா தெரியுது ஸோ நம்ம உள்ள போக போக அந்த ஓட்டை காணாமல் போயிடுது அதனால தான் வந்து நம்மளால போகிற வழி தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால வந்து நான் இந்த ஃபயரை போட்டு கிட்ட போனேன் கிட்ட போனா வந்து இது ஏதோ ஒரு பெரிய பெரிய கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கு கைஸ் வேற மாதிரி இருக்கு அதுவும் வந்து அதுல நிறைய லைட் எல்லாம் வருது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பாக்குறேன் சரி இது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி உடச்சு பார்த்தா அதுல நமக்கு சம் கிறிஸ்டல்ஸ் கிடைக்குது ஸ்டோன்ஸ் கிடைக்குது நிறைய விஷயங்கள் கிடைக்குது இதுல சோ இது நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும் தெரியல சோ உங்களுக்கு இது எதுக்காக யூஸ் ஆகும் தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் இன்னும் வந்து இந்த கேவுக்குள்ள போகணும் சோ கேவுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சாச்சு நம்மளோட மிஷினும் முடிஞ்சிச்சு பட் இந்த கேவுக்குள்ள வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மிஷின் வந்து ஆரம்பிச்சிருச்சு கைஸ் லொக்கேட் தி ஆர்டி ஃபேக்ட் கண்டெய்னர்ன்றாங்க ஸோ அது என்ன கண்டெய்னர் என்ன ஆர்டி ஃபேக்ட்ங்கிறது சுத்தமாக சரி ஓகே அப்படி கொஞ்சம் உள்ளே தான் போய் பார்ப்போம் இது வரையும் நமக்கு எதுவுமே ஆகலை எந்த டைனோசரையும் நான் பார்க்கல சரி அப்படி என்ன தான் நடக்குதுங்கிறத பார்க்கலான்னு பார்த்தா இந்த பக்கத்தில் வந்து நிறைய க்ரீன் கலரில் காளான் மாதிரி இருக்குங்க ஸோ இது என்ன காலம்னு தெரியல இதை நான் வந்து பிடுங்க ட்ரை பண்ணேன் பட் எதுவுமே பிடுங்க முடியல அதே மாதிரி மைண்ட் பண்ணவும் ட்ரை பண்ண இது எல்லாமே மைண்ட் பண்ண முடியல ஆக்சுவலாக இதை எதுவுமே பண்ண முடியாதாங்கிறது நினைக்கிறேன் ஸோ இதை நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியுமா இதை நம்மளால் ஆர்வஸ் பண்ண முடியுமாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் வந்து அது வந்து வெளிச்சம் வரது மட்டும் தெரியுது கொஞ்சம் பாஷ்னஸாக இருக்குமாங்கிற மாதிரி டவுட்டாகவும் இருக்கு சரி ஓகே நம்ம இதை விட்டுட்டு நம்ம ஒன்றும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பக்கம் ரெண்டு வழி போகுது கைஸ் ஸோ இது ஒன்றும் போக போக அப்படியே டவுனாக போகுது மேலே போல ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனாக போகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அகல பாதாளம் இருக்குது ஸோ இதுலேயும் நம்ம குதிக்க வேண்டியதாக இருக்குது இது அப்படியே வந்து பூமி கீழே போகிற மாதிரி இருக்கு கைஸ் நம்ம போக போக இன்னும் டவுனா தான் போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா இந்த குழி கூட ஒரு டவுனா தான் போகுது ஸோ நம்ம போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏதோ லைட்டெல்லாம் எரியுது ஏதோ ஒரு மிஷின் அதாவது ஒரு ரோபோட் வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்து பர்தாய் பர்னாயிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு லைட் எரிய ரோபோட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ என்ன மாதிரி விஷயனே புரிய மாட்டேங்குது அதுவும் அந்த கிரீன் கலர்ல வந்து அங்கங்க இந்த மாதிரி போகுது இது என்ன மாதிரி ஒரு இதுனே தெரியல ஸோ ஏதாச்சும் ஒரு ரோபோட்டா இல்ல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் விஷயமாங்கிறது சுத்தமா தெரியல ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த பக்கம் ஒரு போற வழி இருக்கு கைஸ் மேலே வந்து வெள்ள வெளிச்சம் தெரியுது பட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு வலி ஒரு குடோன் மாதிரி ஒன்று அதாவது சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கு ஸோ போக போக இந்த குகை வந்து கீழே ஒன்றும் போயிட்டே இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் வந்து அப்படியே கீழே போற மாதிரி இருக்கு சரி நானும் குதிச்சு

மாட்டினா செத்த நான் என்னை கடிச்சிச்சு ஆனால் கண்டிப்பாக என்ன கடிச்சிட்டே அந்த பார்த்தீங்கன்னா பாய்சன் என்ன அட்டாக் பண்ணியிருக்கிறது தெரியும் ஸோ எப்படியே நான் மேலே வந்துட்டேன் ஊமைக்கா கண்டிப்பாக நான் செத்து போய்ட்டு இருப்பேன் என்ன கொஞ்ச நேரத்தில் ஸோ கொஞ்ச நேரம் நான் கீழே இருந்தேன் அப்படியே என்னை சுற்றி முடிச்சா அப்படியே ஒரு அடியாக காலி பண்ணிட்டு இருக்கோம் எம்மா எம்மாதடி அப்படியே டிராகன் மாதிரி ஓடுது கைஸ் எம்மாடியோ ஆத்தாடி எவ்வளோ பெரிய ஆபத்துக்கிட்ட மாற்ற பார்த்தேன் நான் இந்நேற்று என்னை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கோம் ஃபுல்லாக செத்து போய்ட்டு அசால்ட்டாக சா வச்சுருக்கேன் என்ன வந்தது தப்பா போச்சேடா சாமி ஆக்சுவலாக நம்மளை வந்து கொகையை மட்டும் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க நம்ம தான் வந்து அதிக பிரச்சனை தினமாக கொகைக்குள்ளெல்லாம் போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணாந்தா சாமி இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது உள்ளே பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்குது கைஸ் அதுக்கெல்லாம் நம்ம வந்து லெவலாக பாய்த்து நம்ம வந்து ஒரு பயங்கரமான மிருகத்தை டேம் பண்ணி கொண்டு வந்தால் தான் முடியும் போல இருக்கு இப்போதைக்கு உள்ளே போய் டைட்டோ நம்பா கூடலாம் சண்டை போடுற அளவுக்கு நம்ம வேலைக்கு ஆகாது அதனால நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு வர சமயம் பார்த்தீங்கன்னா பெட்ரோட்டான் எக்கு எடுத்து போட்டேன் ஸோ டப்புனு வந்து மேலே நிறைய பெட்ரோட்டான் சுற்றி நேரத்துக்கு தெரியாமல் நான் அதை எடுத்துட்டு கடிச்சிட்டேங்கிறதால பெட்ரோல் தான் அங்கங்க நம்மளுக்கு கடிக ஆரம்பிச்சிச்சு கேஷ் போட்டு அங்கங்க நறுக்கு 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 கடிச்சுனே இருக்கு எப்படி நம்ம ட்ரிசரா டாப்ஸ் அவனோட எக் எடுத்துனோம் அப்படியே குடுன்னு ஓடி வந்து முட்டினானோ அதே மாதிரி ரெண்டு மூணு பெட்ரோல் டான் வந்து சுத்து போட்டு ரெண்டு பேரும் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குத்த ஆரம்பிச்சிட்டானுங்க எனக்கு வேற வழியே தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல கிட்டத்தட்ட என்னோட எழுத்து முக்கவாசி கழிச்சு கால்வாசி தான் இருக்கு சரி தண்ணிக்குள்ள போனா ஏதாச்சும் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி ஒரு டவுட்ல தான் நான் தண்ணிக்குள்ள போனேன் ஆனா தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டான் வந்து என்ன கண்டுக்கவே இல்ல மேபி அவங்களுக்கு தண்ணியில கண்ணு தெரியாத தெரியல நல்ல விஷயமா போச்சு ஆனா தண்ணியில இருந்து வெளியில வரும்போது எலும்பெல்லாம் காலி கைஸ் நொறுக்கி நொறுக்கி நொறுக்கிட்டானுங்க அந்த அளவுக்கு பெட்ரோட்டானுக்கு பவர் இருக்குமோ போல இருக்கு கண்டிப்பா சீக்கிரம் டேம் பண்ணி நம்மளோட ஆளாக்கலாம் நம்மளே போட்டு தல்றானுங்க வார அளவுல அடிச்சு ஒரு முட்டையா தெரிஞ்சதுக்காடா என்ன இப்படி அடிப்பீங்க சுத்து போட்டு ரெண்டு தான் கைஸ் அம்மா அப்பாவும் ரெண்டு பேரும் சுத்து போட்டு அப்படியே நறுக்கு 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 நறு மண்டையிலேயே கொட்டுறானுங்க எப்படியும் அவங்க கிட்ட ஒரு ஒலியை தப்பிச்சு முட்டையா எடுத்துன்னு அந்த முட்டையை வச்சுன்னு ஒண்ணும் பண்ண போதில்ல ஏதோ சும்மா வந்து போற வழியில கிடைச்சதுன்னு எடுத்தேன் அதுக்கு போய் என்ன இப்படி செஞ்சு 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 தானுங்க வேற லெவல்ல செஞ்சு விட்டானுங்கன்னா சரி ஓகே நான் வந்து எப்படியோ என்னோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுலாம் இருக்கேன் சோ குட்டி தூக்கத்தை போட்டானே கண்டிப்பா வந்து என்னோட ஹெல்த் இன்க்ரீஸ் ஆயிடும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும் சோ குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு மினு மினுப்பா இருக்கு இதை கிட்ட போய் பார்த்தேன் நான் ஒரு வாட்டி சப்ளை சப்ளைன்னு இருந்தது ஸோ என்ன ஒரு சப்ளை பாக்ஸ் இதை இதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ உங்களுக்கு இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியும்னா வணக்கம் சொல்லுங்கள் பட் இப்போ இதை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஷார்க் மாதிரி ஒரு பெரிய மிருகம் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது கண்டிப்பாக உள்ளே போனால் நம்மள ஒரே முழுங்காக முழுங்கிடும் ஸோ அதனால் இப்போதைக்கு அங்கே போக முடியாது ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து அடுத்த ப்ரெஷ்யூட்ஸை ஸோ கண்டி இந்த வீடியோல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரெஷ்யூட் பண்ணிட்டோம் கேவை கண்டுபிடிச்சோம் ஒன்ஸ் நம்ம கேவை கண்டுபிடிச்சா அந்த கேவ் எப்போவுமே நம்மளோட மேப்ல இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் பேராசரை வந்து டேம் பண்ண போறேன் டேம் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ரைட் பண்ண போறோம் ஸோ அதுக்கு வந்து சாடில் நமக்கு தேவை யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணலாம் ஸோ அதை வந்து என்கிற யூஸ் பண்ணி நான் வந்து லேண்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை கிராஃப்டும் பண்ணிடலாம் ஸோ கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து வந்து இப்போ நம்ம பேராஸார கண்டுபிடிக்கணும் ஸோ பீச் ஓரமாக தான் நிறைய பேராஸை சுற்றிட்டு இருக்கேன் என்னோட வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க ஸோ அதில் ஒரு பேராசார நான் கண்டுபிடிச்சினேன் ஸோ இந்த பேரஸோட நான் டேய்ம் பண்ணப் போகிறேன் இது வந்து ஒரு ஃபீமேல் வேறு ஸோ ஃபீமேல்னா கண்டிப்பாக நமக்கு முட்டை போடும் ஸோ அதில் ஒரு நல்ல விஷயமும் உண்டு நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி டேம் பண்ண போகிறேன்னா வேற எதுவும் இல்லை நம்ம வந்து ஸ்லிங் ஷாட்டை யூஸ் பண்ணி அடித்து அதை மயக்கமாக வைக்கலாம் ஸோ அதை நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேம் பண்ணலாம் ஸோ மயக்கம் சாப்பாடு கொடுத்து மயக்கம் பண்ணுறது அப்புறம் இதை யூஸ் பண்ணி மயக்கம் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஸோ நான் வந்து இது எனக்கு அப்படியே பழகிடுச்சு ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி வந்து நான் பண்ணுறேன் அடிச்சடையில் எங்கே ஓரடே ஓடாதடே எங்கடா ஓரடே இருக்கிறது நீ ஒருத்தன்தான் பக்கத்தில் அடையே நில்ட்ரா அடே தம்பி ஓடதரா ஓடதுரா எங்கே ஒன்னா அடடா முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கானே ஏன்டா ஏன்டா அண்ணன் உன்னை தேம் தாண்டா பண்ண போகிறேன் உன்னை காலி சாவடிக்க போகலடா பயப்படாத பயப்படாத ஸோ ரெண்டு மூணு ஸ்டோன் அடிச்சுட்டா இன்னும் இதுவே ஆக மாட்டேங்கிறான் ஸோ கொஞ்சம் நிறைய வாட்டி அடிக்கணும் பொழுதுக்கு ஸோ ஓகே இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி அடித்தா காலி ஆடுவான்னு நினைக்கிறேன் என்னடா என்னடா அண்ணனை பார்த்து வைக்கப்படுறேன் என்னடா வைக்கப்படுறேன் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து காலி பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவனுக்கு வந்து நம்ம பெரிஸ் நாங்கள் ஐஸ் குடிக்கணும் ஸோ பெரிஸ் வந்து ஏகப்பட்டதுக்கு ஈஸியாகவும் எடுக்க முடியுது ஸோ அதனால் பெரிஸை வந்து நம்ம இவனுக்கு கொடுத்து விட்டுலாம் ஸோ என்ன பெரிஸ் கொடுக்கலாம் நமக்கு வந்து எல்லோ கலர் பெரிஸ் இருக்குது ஸோ எல்லோ கலர் பெர்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம அவங்ககிட்ட தள்ளி விடலாம் ஓகே இப்போ வந்து நமக்கு டேமாக ஆரம்பிச்சிட்டாப்பில்ல ஸோ இவன் வர டைமில் நான் பாருங்க நான் போய் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தேன் ஸோ டூடோ ரெண்டு மூணு டூடோ காலி பண்ணிட்டு வச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்மளோட பேராசார் வந்து டேம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கிட்ட ஒரு ஜெய் ஜாண்டிக்கான அதாவது ரொம்ப ஜெய் ஜான்ண்டிக் இல்லை ஒரு மீடியமான ஒரு இருக்கிறதுல இப்போதைக்கு நம்ம டேம் பண்ணியிருக்கிறதுலே இந்த பேராசார் ஒரு பெரிய டேமிங் டைனோசர்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போதை நம்ம கிட்ட இதுதான் இருக்கிறதுல பெரிய டைனோசர் ஸோ இந்த டைனோசர் வந்து எப்படி இருக்கு மூஞ்சி தான் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு மற்றபடி உரமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக இதை நம்ம ரைட் பண்ண முடியுமா தெரியல ஏன்னா லெவல் ஃபோர்லதான் இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்மளோட சேடல் எடுத்துட்டு போய் நம்ம பேரசாரோட பேக் பேக்ல வச்சோம் ஸோ பேக் பேக்ல வச்சோன்னே நமக்கு பேரசாலாக்கி பார்க்கணுமே சரி ஒரு வாட்டி அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஸோ கிளிக் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்யூப் ஆயிடுச்சு சோ எக்கி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஓல்டு டேப்னு போடணுமா அப்படியே அது மாதிரி ஏறி வந்துட்டு போகணும் வா இப்போ நம்ம வந்து டைம் ஒரு டைனோசர் மேல ரைட் பண்ற மை காட் கார்டனால் நம்பவே முடியல இப்போ ஒரு டைனிசர் மேலே நான் உட்காந்துட்டு இருக்கு அதை ரைட் பண்ணுறேங்கிறத ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணுறேன் எனக்கு ரொம்பவே வந்து சம ஹாப்பியாக இருக்குன்னா பாத்தீங்களா வேற லெவலில் இருக்கு இது ரொம்ப பொறுமையாக போகுது ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம லாங் எப்படி நம்மள நம்ம ரொம்ப லாங் பேஸ் பண்ணுவோம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவோமோ அதே மாதிரி இதுவும் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுது வா 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 நம்ம இந்த வெஸ்ட் இந்த வியூல வந்து சூப்பராக இருக்கு ஸோ தேர்ட் பர்சன் வியூ ஃபஸ்ட் பர்சன் வியூ மாற்றி மாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு கூட தான் சொல்லலாம் ஸோ நம்ம வாழ் பார்த்தீங்கன்னா நறுக்கு நறுக்கு இப்படி அப்படியே இருக்கு அழகா நம்ம வந்து வேறு லெவலில் மவுண்ட் பண்ணி செம்மையாக வந்து ட்ரை இருக்கோம் ஆக்சுவலாக இந்த பேராசாராவில் நம்ம குத்த சொல்லும்போது அடிக்குது கை ஸோ நம்ம எப்படி வந்து மற்ற விலங்குகளை வந்து அட்டாக் பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி பேராசாரம் வந்து அட்டாக் பண்ணுது பேராசார் ரொம்ப நல்ல மிருகம் அட்டாக் எதுவும் பண்ணாதுன்னு தான் நினச்சேன் பட் ஆனால் ஒரு டூடோவை காலி பண்ணிச்சு காய் ஸோ இந்த பேராசாரை தான் காலி பண்ணிச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே குத்துது நம்ம வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த பாரசோலாதோட வாயை வச்சு டங்கு டங்கு டங்குன்னு இடிக்குது ஸோ முட்டுதா இல்லை கடிக்குதான்னு தெரியல ஆனால் எப்படியோ வந்து இந்த டூடோவை காலி பண்ணிச்சு நம்ம வந்து அடிக்கிறதுக்கும் எடுத்துட்டு போகலாம் ஆனால் அந்த அளவுக்கு இது வந்து அடிக்கிற மாதிரி கிடையாது சும்மா வந்து டிராவல் பண்ணலாம் ஏதாச்சும் வேணும்னா இதில் வச்சுக்கலாம் மற்றபடி வந்து பெருசா இதை வச்சு நம்ம அட்டாக் எல்லாம் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது சரி ஓகே எதுக்கும் நம்ம வந்து யூஸ் யூஸுக்கு நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கு எடுத்து போய் வச்சு விடலாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட இடத்துக்கு வந்தாச்சு யா இருக்கு வந்தாச்சு கை என்னால வந்து நம்மளோட இடத்த பார்க்க முடியுது ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம பேராசோட நம்மளோட இடத்த நிப்பாட்டிலாம் சூப்பர் சோ அங்க பாருங்க இப்போ நம்ம கிட்ட ஒரு பெரிய டேனேஜர் இருக்கிறது வேற லெவல் கீழே பாத்தீங்கன்னா நம்மளோட டிப்ளோசாரஸ் சாரஸ் எல்லாம் என்ன நிக்கிறது தெரியும் சோ இப்போ வந்து டிப்ளோசாரஸோட ஒரு பெரிய மிருகத்தை வந்து பக்கத்துல நிற்க வச்சிருக்கேன் பேரா தான் பேரா சாரு தான்ப்பா சூப்பரோ சூப்பர் வேற லெவலும் இருக்கு நல்லா பெருசாவும் இருக்கு கைஸ் நான் கூட சின்னதா இருக்கும்னு நினைச்சேன் பேரா நம்ம ரைட் பண்ணும்போது ஆனால் ரொம்பவே பெருசா தான் இருக்கு நான் பாத்தீங்கன்னா மேல உட்காந்துட்டு இருக்கிறது தெரியும் எவ்வளவு சின்னதா இருக்கிறது தெரியும் சோழ நல்லாவும் அட்டாக் பண்ணுது ஓகே நம்ம டிஸ்மௌண்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு துட்டி தூக்கட்ட போது காலையில ஏந்து பார்த்தா நிறைய பெட்ரோல் தான் இங்கே சுத்திட்டு இருக்க தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஷார்க் மாதிரி நிறைய விஷயங்கள் மேலே இருந்தது தெரியும் ஸோ உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது ரெண்டு ஷார்க்கு காய்ஸ் வேற லெவல்ல இருக்கு அது ஷார்க்கா இல்ல மெகாலுடனா என்னனே தெரியல ஆனா பாக்குறது இங்க இருந்து பாக்கும்போது அது பெருசா தெரியுது கிட்ட போய் பார்த்தா சம பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு அந்த ஆமைங்கெல்லாம் கார்போனேஷன்லாம் எல்லாம் இருக்கு லேப் அது எல்லாம் போட்டு சாப்பிட்டு ரொம்பவே ஆபட்டு காய்ச்சி

शेयर करेंगे लाइक करेंगे कमेंट करेंगे सब्सक्राइब करेंगे बेल के पर क्लिक करेंगे थैंक यू फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग टेक केयर बाय